அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மண்டே மார்னிங் 8:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போதும் போல் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில் நம்ம கிச்சனில் என்ன வேலையெல்லாம் இருக்குமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் போகிறதுனால சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் வேலையோடு சேர்த்து மதியானம் லஞ்சுக்கும் சமைச்சு வைக்க போகிறேன். இப்போ டிஃபனுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா செஞ்சுருக்கேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ரைஹானாக்கு 4 வயசு முடிஞ்சு 5வது வயசு ஸ்டார்டிங் ஆக போகுதுண்டு. அதில் நிறைய பேர் வந்து உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் துவாவையும் தெரிவிச்சிருந்தீங்க. மாஷால்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரைஹானாவுக்காக துவா செஞ்சு வாழ்த்து சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஹானாவுக்காக தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஷாப்பிங் போகிறோம். ஃபஸ்ட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷாப்பிங் போகலாம். இப்போ ரியாஸ் காலேஜ் கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் சேமியா உப்புமா தான் எடுத்து வச்சுருக்கேன். அவர் கிளம்புனதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. இப்போ சமையலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து சீக்கிரமாக ஷாப்பிங் போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கறிவடகமும் போட்டிருக்கேன். இந்த ஆனத்துக்கு கறிவடகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து ஒரு முழு பூண்டை உரித்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் லைட்டாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் என்ன ஆணை வைக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்களும் இதை கேட்கணும்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து வத்தானம் தான் செய்ய போகிறேன். வத்தானத்துக்கு தாளிக்கும் போது கொஞ்சம் கறிவடகமும் சேர்த்து தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை டைமில் கரெக்டான பர்ஃபெக்டான ஆணம் அப்படின்னாக்கா அது வத்தானம் தான். மழை டைமில் வத்தானம் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நானும் வத்தானம் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலைலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன வத்தலை சேர்த்துக்கிறோமோ அந்த வத்தலை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அலசிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி வந்து கொத்தரங்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துப்பாங்க, எங்களுக்கு சுண்டைக்காய் வத்தல் பிடிக்காது, அது கசக்கும்னு சொல்லிட்டு. கொத்தவரங்காய் வத்தல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வத்தானத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூளை விட சாம்பார் தூள் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் மல்லித்தூளையும் சாம்பார் தூளையும் கலந்தே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மிதமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வத்தல் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1/2 மூடி தேங்காயில் 1 துண்டு வெங்காயம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை பாலாக வடிகட்டி இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். வத்தானம் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்க பிடிக்கலனா இப்போ சேர்த்துருக்கதோட லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது கொஞ்சமாக வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக பரங்கிக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து பரங்கிக்காவை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பரங்கிக்காவை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய் பரங்கிக்காலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்ததாக ஷாப்பிங் கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து நான் ஷாப்பிங் போகிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பயோடெக் சன்ஸ்கிரீம் எடுத்திருக்கேன். நான் வந்து பயோடெக் சன்ஸ்கிரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சன்ஸ்கிரீமை வந்து எல்லா விதமான ஸ்கின்னுக்கும் போடலாம். இதில் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து சின்ன சின்ன டாட்டாக வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடணும். ஸ்கின்னில் வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது ரொம்ப அழுத்தி வந்து தேய்ச்சி விடக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாலே போதும். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அதே போல் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போனாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சன்ஸ்கிரீம் போடணும். அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது நானாக சொல்லலை, ஸ்கின் டாக்டர் சொன்னது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சன்ஸ்கிரீம் வந்து எந்த பிராண்டு தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது உங்களோட ஃபேவரேட்டோ அதையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுதான் என்னோடய ஃபேவரெட், இதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டும் நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவோட போகிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த பேக் தான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவேன். பெரிய சைஸ் பேக்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. என்கிட்ட அவ்வளோவா பெரிய சைஸ் பேக்கும் கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் தான் நான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் வந்தாச்சு. குறிஞ்சி டெக்ஸ்டைல்ஸ் வந்திருக்கேன். இப்போ நம்ம கடைக்குள்ள போய் குழந்தைங்களுக்கு இப்போ நியூ மாடல் ட்ரெஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து கிறிஸ்மஸ் வருது. ஸோ வந்து நிறையா நியூ மாடல் ட்ரெஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த ஷாப்போட என்ட்ரன்ஸ்லேயே கிச்சனுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள்லாம் வச்சுருக்காங்க. அடுத்த செக்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே இருக்கும். சாரீஸு, சுடிதார்ஸு, இன்னர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம், சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவைனா இந்த கடையிலேயே எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ரைஹானாவுக்கு ட்ரெஸ் பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி மாடல் ஃப்ராக் பார்த்துட்ருக்கேன். இதே ஷாப்லேயே நான் சுடிதார் பார்த்தேன். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் டைப் மாடல் கூட பார்த்தேன். ஆனால் என்னோடய பட்ஜெட்டில் இங்கே எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன் எதுவும் வரல, எல்லாமே ஓல்டு மாடல் தான். ஸோ நான் இந்த ஷாப்பில் ட்ரெஸ் வாங்கலை, நான் இன்னொரு ஷாப்பில் தான் ட்ரெஸ் வாங்கினேன். அங்கே தான் இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரைஹானாவை போய் ஸ்கூலில் அழைக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். வீட்டிலேருந்து ஷாப்பிங் கிளம்பும் போது டைம் வந்து 11:45 ஆயிருச்சு. இப்போ டைம் வந்து 12 ஆயிடுச்சு. ரைஹானாக்கு வந்து 12 மணிக்கு லன்ச் டைமு, ஸ்கூல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா 2 மணிக்கு தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போய் ரைஹானாவை அழைச்சிட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம இந்த ஷாப்பில் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். இந்த ஷாப்போட நேம் வந்து ராபியா. இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேகர் டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் வந்து அயங்கர் ஃபேக்கர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ஷாப் தான். ஆனால் வந்து இது ஹோல்சேல் ஷாப்பு. ஸோ அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து அவங்க சொல்கிற ரேட்டை விட நம்ம பேசி கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கலாம். இந்த க்ரீன் கலர் ஃப்ராக் தான் நாங்கள் எடுத்தேன். இது வந்து 600 ரூபா சொல்லி 470 ரூபாய்க்கு எடுத்தேன். இந்த ஃப்ராக் மட்டும்தான் இங்கே எடுத்தேன். இன்னொன்று வந்து ரெட் கலரில் வெஸ்டர்ன் டைப் மாடல் ட்ரெஸ் எடுத்தேன். அதோடய ப்ரைஸும் 470 ரூபா தான். அது வேறு ஷாப்பில் எடுத்தேன். இப்போது ட்ரெஸ் எடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ரைஹானாவுக்கு வளையலும் நெக்லஸ் செட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். வளையல் வாங்கலை, வீட்டில் இருக்கிறதே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நெக்லஸ் செட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேங்கிறத காட்டுறேன். இப்போ ரைஹானா வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஷாப்பிங் பண்ணுறத. நல்லா ஜாலியாக அங்கே விளையாண்டுருந்தாங்க. இப்போ நெக்லஸ் செட்டும் வாங்கியாச்சு. அடுத்ததாக ரைஹானாவுக்கு ஸ்லிப்பர் வாங்கிட்டுருக்கேன். சீக்கிரமாக ஷாப்பிங் விலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். பொதுவாக பெண்கள் ஷாப்பிங் போனால் ரொம்ப லேட்டாகும்னு சொல்லுவாங்க. நான் சீக்கிரமாகவே ஷாப்பிங் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மதியானம் டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு போய் லொகூர் தொழுவையும் முடிக்கணும். தொழுது முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போ லொகூர் தொழுவையும் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். மழை டைமுக்கு ஏற்ற நல்ல டேஸ்ட்டான வத்தானோ, அப்புறம் வந்து பரங்கிக்காய் பொரியல், இதோடு சேர்த்து முட்டையும் பொரிச்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ டைம் வந்து 4:30 ஆகுது. அசர் தொழுவுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தேன். காலையில் ஷாப்பிங் போனப்போ நான் என்னெல்லாம் வாங்கினுங்கிறத பார்க்கலாம். எங்கள் யாருக்கும் நான் எதுவும் வாங்கலை, ரைஹானாக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன். இந்த க்ரீன் ஃப்ராகில் 4 லேயராக கிளாத் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ராகோட கிளாத்து, அதுக்கப்புறமா நெட்டு கிளாத்து, காட்டன் கிளாத்துன்னு சொல்லிட்டு இப்படி 4 லேயராக கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது நல்லா பஃப்னு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொதுவாக நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா அடிக்கடி போட்டு விட்டுருவோம். வளர்கிற பிள்ளை ட்ரெஸ்ஸு சின்னதாகிடும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ரைஹானாவுக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து அடிக்கடி போட்டு போட்டு வீணாகவும் ஆகிடுச்சு, ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இப்போ பெருநாக்கு எடுத்தது கூட பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து வீணாகிடுச்சு அடிக்கடி போட்டதுனால. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னால ரைஹானாவுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு யோசனையாக இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுமே சின்னதாக ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் வீணாகிடுச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி போய் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக இன்னொரு ஷாப்பில் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் மாடல். இது வந்து நம்ம ஃப்ராகாகவும் போட்டுக்கலாம், சுடிதாராகவும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லெகின் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சுடிதாரோட கலரும் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் கிளாத்தாக இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டியான கிளாத்து. ஆனால் லெகின் ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது, சீக்கிரம் வந்து வீணாகிடும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 470 ரூபா. வேறு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போனாலும் ரைஹானாவுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஃப்ராகு, நெக்லஸ் செட்டு, வளையல் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணுன்ட்டு இருந்தேன்.
அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்ததான் ரெஹனாவோட பர்த்டே வருது. எப்படியா இருந்தாலும் நம்ம புது ட்ரெஸ் எடுக்கிறதா பிளான் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே எடுத்துகிட்டு அன்றைக்கி போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே எடுத்துட்டேன். ரெட் கலரில் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக அந்த நெக்லஸ் செட்டு வாங்கியிருக்கேன். ரெட்டோட ஒயிட் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஒயிட் கலரில் இந்த நெக்லஸும் இயரிங்கும் வாங்கியிருக்கேன். இந்த நெக்லஸ் செட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா. இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்லாம் வச்சு நல்லா கிராண்டாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது ஈஸியாக போட்டு விடலாம். அடுத்து டாலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, அதில் நிறைய ஸ்டோன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் மணியில் செஞ்ச செயின். இது வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த க்ரீன் கலர் ஃப்ராக் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்திருக்கேன். இந்த செயினோட இயரிங் வரல, செயின் மட்டும்தான். அது 40 ரூபா. இயரிங் வந்து வீட்டில் ஏற்கனவே க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அதனால் நான் இயரிங் வாங்கலை. அடுத்தது ஸ்லிப்பர் வாங்கினேன். பிங்க் கலர் ஸ்லிப்பர் வந்து ரஃப் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். பிளாக் அண்ட் வயலட் ஸ்லிப்பர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷன் போகும்போது போட்டுக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நிறைய பேர் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஷாப்பிங் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் நிறைய லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோ இன்னும் நிறைய வேணும் அப்படின்னால நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷால்லா என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். இன்ஷால்லா சீக்கிரமே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.